Hi friends, welcome to my channel Kalyani Vlogs and Cooking. I am going to make a vlog. I am going to make a bean sambar. De la pulia, un caspón calopo, drama tani la uro chicken, pero tal chicla. Cuando carece, pulun de vendea, carriola, araspun botuco, araspun botuco, esa vende a un caso. Mira,
பட்டாணி போட்டேன், அரைச்சிட்டா கரண்டு போயிடாங்க. பாருங்க, அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ சாம்பார் அரைச்சிட்டு அப்புறம் அந்த ஆவி போட்டு தாளிப்போம். பாருங்க, சாம்பார் வச்சுட்டேன். ரசத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம். கடுகு வெடிக்கட்டும். நான் வந்து கொஞ்சம் ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அவங்க சின்ன நெல்லிக்காய் அளவு, புளியும் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 தக்காளி, 1 5 கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் அரைச்சி மிக்சியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டிருக்கேன், பொரியட்டும். பெருங்காயம் போட்டு இதை தூக்கி ஊற்ற வேண்டியதான். பாருங்க, கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த தீயை குறைச்சிட்டு ஊற்றி விடலாம். அந்த பக்கம் சாதம் வேகுது பாருங்க, இந்த அடுப்பில் சாதம் வேகுது. ரசம் கொதிச்சிருச்சு, இறக்கிக்கலாம். இறக்கி கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 வரமிளகாய், வாழைத்தண்டு பொரிச்சுக்கலாம், வரமிளகாய், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கட்டும். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் வெங்காயம் போடணும். நல்லா கடுகு வெடிக்குது, உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து சரக்கட்டும். சிம்மில் வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் பண்ணணும், இது பெரிய வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் இருக்கு. வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் நடிச்சிருக்கேன். இது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை ஒன்றும் போட்டுக்கலாம். இப்போதான் கடுகு வெடிக்குது. பருப்பு நல்லா செவக்கட்டும். நம்ம வெங்காயத்தை போட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். தூளுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப கொண்டாது. 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் போடலை, உங்களுக்கு வேணால் தேங்காய் போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். ரசம் இருக்கலாம். கொத்தமல்லி மட்டும் போடணும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இதில் வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதான், நம்ம குடிச்சுக்கலாம். கொஞ்சம்தான் இருக்கு, 1/2 கோணம் இருக்கும். காய் வளர்த்துட்டா தான் நல்லா நேரமாக இருக்கு. வரணும் 4 விசில் வச்சேன். இந்த அரித்தண்டில் வேகலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா இடமும் இந்த உப்பு படுற மாதிரி, உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. 10 டீ சேர்த்துக்கோங்க. தேங்காய் போடணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடணும். தேங்காய் பூ அன்னைக்கு போடலை. தேங்காய் பூ
ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு பொரியல் பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து மூடிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு ரெடி, ஒன்றில் அள்ளிட்டு பேசினில் அள்ளிட்டு காமிக்கிறேன். வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டாணி மசாலா போட்டுக்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை, ஒரு எண்ணெய், ஸ்டார் அனீஸு, ஒரு இலை எல்லாம் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது பொரியட்டும். கொஞ்சம் உளுந்தும் சோம்பும் போடணும். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்படியே நல்லாயிருக்கும். பாருங்க வெந்துருச்சு, எல்லாம் பருப்பு செவந்துருச்சு. இப்போ நான் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுருக்கேன். மசாலைக்கு உப்பு அதில் போட்டேன், பட்டாணியில் இருக்கு போடலாம். அந்த தக்காளி உடம்புல தரவா உள்ள தூண்டு போட்டுக்கிறேன். அவர் செஞ்சு தக்காளி தரவா போட்டேன். பட்டாணியில் எடுத்து 2 தரம் தலையிட்டு எடுத்துக்கிட்டு உப்பு கொடுத்துடாமல் இல்லை அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வடங்கட்டும் போட்டுக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி தான் போடுறேன். தனி மிளகா பொடி போடலாம். இந்த வடங்கட்டும் சாம்பார் பொடி போட்டுக்கேன். நல்லா வடங்கட்டும். இந்த ஒரு நெய் நச்சுட்டுவேன். வதங்கட்டும். பட்டாணி வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டேன். போட்டோம். சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக. ரொம்ப உரைக்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காயும் மங்காயும் போடணும். தேங்காய் மங்காய் பட்டாணி சுண்டல் தான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மற்றதே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். வேறு ஒன்றுமே போடலை, வெறும் பட்டாணியை மட்டும் ஆற வச்சு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி லூஸாக சாப்பிட்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இது சாப்பாட்டுக்குங்கிறதுனால தண்ணி நான் எதுவும் ஊற்றலை. இது ஒரு 5 நிமிஷம் ட்ரையாக கிண்டிட்டு மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது. மாங்காய், தேங்காய் போட்டு கொஞ்சமாக வேணும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி லேசாக ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூனு கணம் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் தான் இந்த இது மிளகா பொடியெல்லாம் சாரும் பட்டாணியில். அவ்வளோதான். ஒரே ஒரு குழம்பு கரண்டி ஊற்றிக்கிட்டேன். கிண்டிக்கலாம். இப்போ இந்த எல்லா இடமும் இந்த பருப்பு அரைச்சி அது படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருவோம். லூசாக தான் இருக்கணும். பாருங்க, கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு பரப்பிக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த போட்டேன். தேங்காயும் மாங்காயும் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன்.
தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி இலையை போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இறக்கலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெண்டைக்காய் பச்சடிக்கு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பருப்பு ஒரு அரைவளவுக்கு அரைப்பதமாக இட்லி சட்டியில் 2 அடைக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு 2 வரமிளகாய் கொஞ்சம் கடுகு உளுந்து சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் காரம் சரியாது. கொஞ்சமாக காசம் சாம்பார் போட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கடுகு வடிக்கட்டும். கடுகு வடிக்கட்டும். நான் காமிக்கிறேன். வடிக்கவும் இந்த உளுந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை போட்டு பாருங்க. கடுகு வடிக்குது. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து தேவைப்பட்டோம். கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டுக்குவோம். பச்சடிக்கு நான் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கேன். நல்லா கடுகு வடித்தாதான் வாசமாக இருக்கும். நல்லா வடிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன். செவந்திருச்சு போட்டுக்கலாம். கருவேப்பில கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, வெங்காயம், தக்காளி போட்டுக்கோம். ஒரு 1/2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. காட்டில் வெண்டிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். வதங்கட்டும். கொஞ்சமாக தூளுப்பு கல்லுப்பு 1/2 ஸ்பூன் சின்னமாக புளிகளவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதா கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கிறேன். வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கவும் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வலுவலுக்கு போகட்டி அப்புறமா சாதம் வெந்துடுச்சு. வடிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கிறேன். வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் காமிக்கிறேன். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி எடுத்தால் நூல் வரக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பருப்பு தண்ணியை ஊற்றிக்குவோம். பருப்பு அப்புறமா போடலாம். பருப்பு தண்ணியும் மிளகாப்பொடி சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் நீங்கள் போடணும். சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டுக்குவோம். மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டேன். பருப்பு வெந்துடுச்சு. புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். வேக ஒட்டி நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் அந்த பருப்பு போட்டுக்குவோம். உப்பு புளி கரைச்சி வச்சுருந்தேன். எல்லாம் அதை ஊற்றிக்கோ. நல்லா பொடிக்கட்டும். இந்த பக்கம் டீ போட்டுக்கலாம்.
வேக்காடு வெந்துருச்சு வண்டிக்கா. இப்போ நான் அந்த பருப்பை போட்டுக்கிறேன். அரைவேக்காடு பொதிச்சா சரியாங்க. கொஞ்சமாக தண்ணிங்களை ஊற்றிக்கலாம். இந்த அளவு இருக்கணும் பச்சடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த டீ போட்டிருக்கேன், எல்லாம் கொதிக்குது. கொஞ்சம் சிம்மில் அடக்கி 5 நிமிஷம் வைக்கணும். கொஞ்சம் சாய இறங்கினாலே நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ஒரு ஆளுக்கு தலைவலிக்க மட்டமாக போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கொதிக்கட்டும். சாயம் கொஞ்சம் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தூளை கூட போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா இறங்கிடும். பொங்குதா இப்போ குறைச்சி வச்சுக்கணும். பக்கத்தில் தான் நிற்கணும். இந்த வெண்டிக்காய் பச்சடியும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பருப்புலாம் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். புது புளி ஊற்றுனேனால நிறமா இருக்கு பாருங்கள். கொஞ்சம் வெண்டிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். சட்டியில் இறக்கி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கு பச்சடி. சாத்தி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த சட்டியில் ஊற்றிட்டு காமிக்க ஒரு கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் இருக்கு, மேலாக போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், மேலாக போட்டுக்கலாம். பாருங்க பின்னாப்பில் கரெக்டாக இருக்கும். ஊட்டு மாதிரி புளி ஊற்றுறதுனால மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றுறதுனால பச்சடி. இறக்கி ஒரு சட்டியில் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீ அப்பளம் மட்டும் பொரிக்கணும். டீ ரெடி ஆயிடுச்சு. இதில் வடிகட்டிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டு ஒரு ஆத்தாத்தி இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டேன். 2 டம்ளர் டீ, ஒரு ஆத்தாத்திட்டு எனக்கு வெங்கல டவராவில் தான் ஊற்ற போகிறேன். ஒரு ஆத்தாத்தி ஊற்றுறேன். நல்லா ஆற்றிக்கணும். முறை வர மாதிரி டீ ஆற்றணும். கூட நல்லாயிருக்கும். இந்த பாருங்க இப்படி ஆற்றணும். ஒரு ஆத்தாத்திட்டு நல்லா ஆற்றணும். தூக்கி அன்றைக்கி வெங்கல டவராவில் தான் ஊற்ற போகிறேன். இன்னொரு டவராவும் கழுவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். டீ இதில் ஊற்றிட்டேன். டவராவில் இன்னொரு டவரா இருக்கு ஊற்றுறேன். 2 டவரா டீ போட்டாச்சு. 2 டீ போட்டிருக்கேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்பளம் பொரிச்சுக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு காஞ்சாதான் நல்லா வீசி போயிடும்.
பாருங்க இந்த சமையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாதம், பீன்ஸ் சாம்பார், ரசம் வாங்கிட்டு வைக்கணும். பீன்ஸ் சாம்பார் ரசம், வெண்டைக்காய் பச்சடி, வளத்தண்டு பொரியல், பட்டாணி மசாலா, தயிர், பருப்பு பொடி, நெய், அப்பளம். பருப்பு பொடி, நெய், அப்பளம் பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.